வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். முன்னாள் பிரதமர் நேரு நினைவு தினத்தை ஒட்டி கடற்கரை சாலை அருகே உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலை அருகே உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ கே டி ஆறுமுகம், நேரு, லட்சுமிகாந்தன், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் அதன் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன், ராகுல்காந்தி, தேசிய பேரவைத் தலைவர் ஆர் இ சேகர் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் நேரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் நேரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி காரைக்காலில் அரசு பள்ளிகளில் பிளஸ் ஒன் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கிய நிலையில் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். புதுச்சேரி காரைக்காலில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த 10ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதனை அடுத்து புதுவை மற்றும் காரைக்காலில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பிளஸ் ஒன் மாணவர் சேர்க்கைக்காக விண்ணப்பங்கள் கடந்த 13ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை பெறப்பட்டன. தொடர்ந்து அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்களின் தகுதி பட்டியல் மற்றும் நேர்காணலுக்கான தேதி அந்தந்த மேல்நிலைப் பள்ளி அறிவிப்பு பலகையில் கடந்த 14ஆம் தேதி ஒட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று முதல் பிளஸ் ஒன் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் தொடங்கியது. இதில் மாணவ மாணவிகள் தங்களது பெற்றோர்களுடன் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் இந்திய தண்டனை சட்டம் மாறுவதைத் தொடர்ந்து புதுச்சேரி போத்தீஸ் பணிபுரியும் பெண் ஊழியர்களிடம் பெரிய கடை போலீசார் சட்டம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நாடு முழுவதும் இந்திய தண்டனை சட்டத்தில் மாற்றம் கொண்டுவரப்பட்டு வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி போத்தீஸ் நிறுவனத்தில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்களுக்கு இந்த சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் கூட்டம் பெரிய கடை காவல் நிலையம் சார்பில் இன்று நடைபெற்றது. இன்ஸ்பெக்டர்கள் ஜெய்சங்கர், சப் இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் போத்தீஸில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் சட்டத்தின் மூலம் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்ற சம்பவங்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்படும் என பல்வேறு விளக்க முறைகளை இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் எடுத்துரைத்தார். இதில் பெரிய கடை காவல் நிலைய போலீசார் மற்றும் போத்தீஸ் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மழையால் பாதித்த பருத்திக்கு ஏக்கருக்கு ரூபாய் 30,000 நிவாரணம் வழங்க வேண்டும் என காரைக்கால் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் சுமார் 2,500 ஏக்கரில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கோடை பயிரான பருத்தி விதைப்பின் மூலம் லாபம் ஈட்ட முடியும் என்ற நம்பிக்கையில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கு கோடையில் பெய்த மழை பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது. புதுவை அரசு காரைக்காலில் பருத்தி பாதிப்பு குறித்த தெளிவான அறிக்கையை தயார் செய்து ஏக்கருக்கு ரூபாய் 30,000 நிவாரணம் வழங்க வேண்டும். பருத்தி காப்பீட்டிற்கு பதிவு செய்யாமல் சுமார் 300 விவசாயிகள் காத்திருக்கின்றனர். மத்திய அரசின் பதிவு செய்யும் போர்ட்டல் கடைசி நாட்களில் முடங்கியதால் பதிவு செய்யப்படாமல் உள்ளனர். எனவே காப்பீட்டுக்கு பதிவு செய்ய வேண்டிய வசதியை உடனடியாக மேற்கொள்ள புதுவை அரசு முன்வர வேண்டும் என காரைக்கால் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திட்டமிட்டபடி ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. மேலும் அரசு பள்ளிகளில் CBSE பாடத்திட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் முடிந்து ஏப்ரல் 24ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்பட்டது. இதனிடையே ஏற்கனவே திட்டமிட்டபடி ஜூன் 6ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என புதுவை கல்வித்துறை அறிவித்துள்ளது. மேலும் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் CBSE பாடத்திட்டம் அமல்படுத்தப்படும் எனவும், பள்ளிகள் திறந்தவுடன் பாடநூல், நோட்டு, சீருடை துணி மற்றும் தையல் கூலி வழங்கப்படும் எனவும் பள்ளிக் கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது.
புதுச்சேரி ராகுல்காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் பிரதமர் நேருவின் 60வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி ராகுல்காந்தி தேசிய பேரவைத் தலைவரும் ஊடகப் பிரிவு சேர்மனுமான ஆர் இ சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் திரு வெங்கடம் முன்னிலையில் நேருவின் படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தி கடற்கரை சாலையில் உள்ள நேரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்தியாவின் நவீன சிற்பி நேரு என்ற தலைப்பில் மாபெரும் ஓவியப் போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ராகுல்காந்தி தேசிய பேரவை செயலாளர் தயாளன், சேவாதள சேர்மன் குலசேகரன், ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் சங்கரன், சேர்மன் அமுதரசன், காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் அசோகன், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் பிரபு, ஊடகப் பிரிவு மத்திய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மோகன்ராஜ், ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் புஷ்பராஜ், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் காளிதாஸ், சேவாதள துணைத் தலைவர் ஆறுமுகம், வண்ண அருவி கலைக்கூட நிறுவனர் ராஜேஷ், ஓவியர்கள் அன்பழகன், மாறன், ஏழுமலை, மணிமாறன், சக்திதாசன், செல்வி, ராம்குமார் மற்றும் மாணவ மாணவியரின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இலங்கை நாட்டிற்கு சென்றுள்ள சபாநாயகர் செல்வம் அங்குள்ள பழமை வாய்ந்த கோயில்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். இலங்கை நாட்டிற்கு சென்றுள்ள புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இலங்கை தலைநகர் கொழும்பில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பராசக்தியம்மன் ஆலயம் மற்றும் 800 ஆண்டுகள் மேல் பழமை வாய்ந்த பொன்னம்பலவான சுவாமிகள் ஆலயத்திற்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். மேலும் பொன்னம்பலவான சுவாமிகள் ஆலயத்தில் இந்து மத குருமார் தலைவர் சுவாமி சிவாச்சாரியாரை சந்தித்து ஆசி பெற்றார். இந்நிகழ்ச்சியில் இலங்கை அரசின் எதிர்க்கட்சித் தலைவர், அரசியல் ஆலோசகரும் நேர்முக உதவியாளருமான உமாச்சந்திர பிரகாஷ் உடனிருந்தார். மேலும் சட்டப்பேரவைத் தலைவருடன் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜெயக்குமார், பாஜக மாநில இளைஞரணி செயலாளர் வருண் மற்றும் ராஜன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் கலைஞர் அறிவாலயம் கட்ட தமிழக முதல்வர் ஸ்டாலின் அனுமதி அளித்துள்ள நிலையில் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திமுகவுக்கு சொந்தமான இடத்தில் கலைஞர் அறிவாலயம் அமைய உள்ளதாக திமுக அமைப்பாளர் சிவா தெரிவித்துள்ளார். புதுவை மாநில திமுக செயற்குழு கூட்டம் லபோர்த் வீதியில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று நடந்தது. மாநில அவைத்தலைவர் எஸ் பி சிவக்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில துணை அமைப்பாளர் எம்எல்ஏ அனிபால் கென்னடி, மாநில பொருளாளர் எம்எல்ஏ செந்தில்குமார், மாநில இளைஞரணி அமைப்பாளர் எம்எல்ஏ சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தீர்மானங்களை விளக்கி சிறப்புரையாற்றினார். புதுச்சேரியில் கலைஞர் அறிவாலயம் கட்டும் திட்டத்திற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அனுமதி அளித்துள்ளார். அதன்படி புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திமுகவுக்கு சொந்தமான இடத்தில் புதுச்சேரி நகர குழுமத்தின் அனுமதி பெற்று புதுச்சேரி மாநில திமுகவின் அனைத்து நிலையில் உள்ள நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் பங்களிப்போடு கலைஞர் அறிவாலயம் கட்டப்படும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரியில் பிறந்து பிரான்சில் வாழ்ந்து பிரெஞ்சு அரசியலில் உயர்ந்த பதவியான ஐரோப்பிய பார்லிமெண்ட் உறுப்பினர் பதவியில் உள்ள திரு கை லவகேட் அவர்களுக்கு பிரான்ஸ் வாழ் தமிழர்கள் சார்பில் 25/5/2024 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு பிரான்ஸ் தமிழர்கள் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. விழா ஏற்பாடுகளை திரு கண்ணபரான் சிறப்பாக செய்திருந்தார். விழாவில் திரு ஜான் இளங்கோ, திரு அருண் பார்த்தசாரதி, திரு மதி பிரபாகரன், திரு இலங்கை வேந்தன், திரு செல்வா அண்ணாமலை, திரு தீன் என்குயன் வாழ்த்து பேசினர். திரு கை லவகட் பேசும்போது அவர் கடந்து வந்த பாதையை விபரமாக கூறினார். மேலும் அடுத்த மாதம் நடக்கும் ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தலில் அவசியம் அனைவரும் வாக்களிக்க கேட்டுக்கொண்டார். திரு கண்ணபிரான் பேசும்போது பிரான்சில் வாழும் இந்தியர்களும் தீவிர அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று கண்ணபிரான் கேட்டுக்கொண்டார். மடுகரை பேருந்து நிலையத்தில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. மடுகரை பேருந்து நிலையத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. வெயிலின் தாக்கம் தற்போது இருப்பதாலும் திருவிழா சமயம் என்பதாலும் குழந்தைகள், வியாபாரிகள், வெளியூர் செல்பவர்கள் என அனைவரும் பயன்பெறும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. திறப்பு விழாவின்போது மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, வெள்ளரிக்காய், அன்னாச்சி பழம் ஆகியன பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதன், காங்கிரஸ் பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி,
மூர்த்தி, பாலு, மோகன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஒதியம்பட்டு கொம்பாக்கம் புனித ஜெயராக்கினி அன்னை ஆலய தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். வில்லியனூர் ஒதியம்பட்டு கொம்பாக்கம் புனித ஜெயராக்கினி அன்னை ஆலய ஆண்டு திருவிழாவின் சிறப்பு திருப்பலி நேற்று காலை நடைபெற்றது. தொடர்ந்து மாலை நடைபெற்ற பெரிய தேர்பவனியில் புனித ஜெயராக்கினி மாதா உருவம் பதித்த புதிய சுரூபம் தாங்கிய தேர்பவனியை பங்கு தந்தை புனிதப்படுத்திய பின்பு எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேர்பவனியை துவக்கி வைத்தார். மேலும் இந்த தேர்பவனியில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையிலும் மற்றும் சகோதரத்துவத்தை வளர்க்கும் விதத்திலும் அனைவருக்கும் பொன்னாடைகள் போற்றி திருவிழா வாழ்த்துக்களை பரிமாறிக் கொள்ளப்பட்டது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருவக்கரை கிராமத்தில் 2000 வருட பழமை வாய்ந்த அருள்மிகு சந்திர மௌலீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இதன் சுற்று மதில் சுவர்கள் மற்றும் கிரிவல பாதையில் வளர்ந்துள்ள முட்புதர்களால் பௌர்ணமி தினங்கள் மற்றும் விசேஷ நாட்களில் பக்தர்கள் கிரிவலம் செல்ல மிகுந்த தடையாக உள்ளது. மேலும் இதுகுறித்து கோவில் நிர்வாகத்திடம் முறையிட்டும் நிர்வாகத்தினர் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கோபுரத்தில் உள்ள மரக்கன்று மற்றும் மதில் சுவர்களில் உள்ள மரங்களால் கோபுரங்களில் பிளவு ஏற்படும் அபாய நிலை உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் ஆலய நிர்வாகமானது கோபுரங்கள் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள முட்புதர்களை அகற்றி தருமாறு பக்தர்கள் மற்றும் பொதுமக்களிடையே கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள இடையஞ்சாவடி கிராமத்தில் 100 பழமை வாய்ந்த ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா கடந்த 21 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து முக்கிய விழாவாக நேற்று வர்ணமுத்து மாரியம்மனுக்கு மிளகாய்பொடி அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் இப்பகுதியைச் சேர்ந்த 3 நபர்கள் அம்மனாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம், ஜவ்வாது, விபூதி, பஞ்சாமிர்தம் மற்றும் பால், தேன், தயிர், நெய், மா, பலா, வாழை, ஆப்பிள், சாத்துக்குடி, அன்னாச்சி, திராட்சை உட்பட பல்வேறு தொகுப்பை கொண்டு 108 அபிஷேகங்கள் நடைபெற்றது. இறுதியாக சிறப்பு அபிஷேகமான மிளகாய்பொடி அபிஷேகம் நடைபெற்றது. இதில் அம்மனாக தேர்வு செய்யப்பட்ட ஆண் பக்தர்கள் மிளகாய்பொடி கரைசலை வாங்கி அமிர்தம் போல குடிப்பதைக் கண்ட பக்தர்கள் ஓம் சக்தி, பராசக்தி, கோவிந்தா கோவிந்தா என விண்ணை முட்டும் கோஷங்கள் எழுப்பி சாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் பலர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காவிரி விவகாரத்தில் தமிழகமும் கர்நாடகமும் சகோதரத்துவத்துடன் உள்ளன. ஆகவே இதில் எப்பேற்பட்ட பிரச்சினையாக இருந்தாலும் தீர்க்கப்படும் என கர்நாடக அமைச்சர் முனியப்பா தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் கர்நாடக உணவுத்துறை அமைச்சர் KH முனியப்பா இன்று குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கோவிலுக்கு வருகை தந்த கர்நாடக அமைச்சர் முனியப்பாவுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து காங்கிரஸ் தொண்டர்கள் அவரை வரவேற்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முனியப்பா, தமிழகம் புதுவையில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றியடையும். தமிழகத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின், காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, கூட்டணி கட்சித் தலைவர்கள் ஆதரவுடன் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. இந்தியாவில் அரசியலில் இளம் தலைவராக ராகுல்காந்தி உள்ளார். மக்கள் ராகுல்காந்தியை தான் விரும்புகிறார்கள். காவிரி விவகாரத்தில் எந்த பிரச்சினையும் இல்லை. இந்த விஷயத்தில் தமிழகமும் கர்நாடகமும் சகோதரத்துவத்துடன் உள்ளன. ஆகவே இதில் எப்பேற்பட்ட பிரச்சினையாக இருந்தாலும் அது தீர்க்கப்படும் என்றார். பாப்புவா நியூகினியாவில் ஏற்பட்ட கடுமையான நிலச்சரிவில் 670 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மண்ணை தோண்ட தோண்ட சடலங்கள் கிடைத்து வருவதால் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. பாப்புவா நியூகினியாவின் தலைநகரான போர்ட் மோஸ்பியிலிருந்து சுமார் 660 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எம்பலி கிராமத்தில் கடந்த 25 தேதி நிலச்சரிவு ஏற்பட்டது. நிலச்சரிவு காரணமாக நெடுஞ்சாலைகள் துண்டிக்கப்பட்டதால் மீட்புப் பணியில் தொய்வு ஏற்பட்டது. முதல்கட்டமாக நிலச்சரிவில் 300 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேபோல 1182 வீடுகள் மண் சரிவில் புதையுண்டுள்ளன.
மொத்தமாக 6 மேற்பட்ட கிராமங்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் இன்று காலை வெளியான தகவலின்படி மொத்தம் 670 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. தோண்ட தோண்ட சடலங்கள் கிடைப்பதால் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. 2024 IPL சாம்பியன் அணியாக கம்பீர் வழி நடத்திய ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில் சுனில் நரைன், ஆந்திரே ரசஸ், ஸ்டார்க் கூட்டணியான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 3 முறையாக கோப்பையை வென்றது குறித்து இந்த IPL தொடரின் 2 சிறந்த அணியான சன்ரைசர்ஸின் கேப்டன் பேட் கம்மின்ஸ் நண்பனிடம் தோற்றோம் என்று மிச்சல் ஸ்டார்க்கை புகழ்ந்து தள்ளியுள்ளார். எங்கள் அணியின் பேட்டர்கள் IPL போன்ற போட்டியின் தொடரின் உயர் அழுத்த சூழ்நிலைகளில் தைரியமாக மட்டையை சுழற்றி அதிரடியாக ஆடினர். 3 250 ரன்களுக்கும் மேல் அடிப்பதெல்லாம் சாதாரணமல்ல. ரசிகர்கள் இந்த அணுகுமுறையை ரசிக்கின்றனர். நானும் ரசிக்கிறேன். எங்களுக்கு இது நல்ல சீசன். தனிப்பட்ட முறையில் எனக்கும் இது நல்ல சீசன் என்றார் கம்மின்ஸ். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.